ஜூலை மாதம் சனிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் நாள் சர்வரி ஆண்டு ஆடி பத்தாம் நாள் இன்றைக்கு கருட பஞ்சமி பெருமாள் கோயிலில் நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் திருமஞ்சனம் ஆடிபுரம் இன்றைக்கு சனிக்கிழமை கருட பஞ்சமி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு கருட பகவானை பூஜிப்பது சால சிறந்தது ஒரு விசேஷமான நாள் அதாவது இந்த கேது பூஜை கேது தோஷம் இருக்கிறவா இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனை தரிசனம் பண்ணுறது பெருமாளை தரிசனம் பண்ணுறது திருமண பிராப்தத்தை தருகின்ற ஒரு உன்னதமான நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு கிரகங்களின் நிலைகள் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் ராகு புதன் கடகத்தில் சூரியன் கண்ணியில் சந்திரன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்கள் கால்நடைகளின் மூலம் எண்ணிய கடனுதவிகள் கிடைக்க பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக தோன்றுகிறது எதிர்பார்த்த இடத்தில் தன வரவுகள் வருகின்ற ஒரு நல்ல நாள் சற்று காலதாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக திகழ்கிறது இன்றைக்கு ஏதாவது ஒன்று ஆரம்பித்தீங்கன்னா சற்று கால தாமதமாகவும் அப்புறம் அது சக்ஸஸாக மாறும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு நேரம் இது ரகசியமான சில செயல்பாடுகள் சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நல் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் தொடர்பான சிந்தனைகள் மனதில் தோன்றும் புதுவிதமான உணர்வுகளால் மனதில் குழப்பமான சூழ்நிலை உண்டாகக்கூடும் எதிர்பாராத சில பொருள் வரவின் மூலம் மகிழ்ச்சி கிட்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும் ஆனால் குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு நாள் மிதுனராசி அன்பர்கள் பார்வை தொடர்பான உபாதைகள் குறையும் பொருளாதார உயர்வுக்கான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தாய்வழி உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகள் நம்பிக்கை மேம்படும் மனதிற்கு பிடித்த சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் விவசாயத்தில் சிறந்து விளங்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் ஒரு சோதனையான காலகட்டம் இந்த வாரம் அறிவு தொடர்பான செயல்பாடுகளில் புத்தி கூர்மை வெளிப்படும் உடல் தோற்ற பொழிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும் வாழ்க்கையின் போக்கில் சில மாற்றங்களை செய்வீர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை விட தன்னுடைய எண்ணங்கள் சரி என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்று புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பம் ஏற்படும் ஆதாயமான நாள் சிம்மராசி அன்பர்கள் எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்பு குறையும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் முன்கோபத்தை விடுத்து நிதானத்துடன் செயல்படுவது சால சிறந்தது சில சூழ்நிலைகளால் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் இதை செய்யலாமா செய்ய வேணாமான்னு ஒரு குழப்ப நிலை இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் இரண்டு சிம்மராசி அன்பர்களுடைய மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கான எண்ணங்கள் வரும் கன்னியாராசி அன்பர்கள் இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலை அமையும் யாராவது இக்கெட்டில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் அண்ணன் தம்பி எல்லாம் வந்து உதவுவான் ஒரு மகிழ்ச்சியான நாள் நினைத்ததை நீங்கள் நிறைவேற்றி கொள்வீர்கள் விவேகமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டும் பெறுவீர்கள் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ரெண்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் துலாம் ராசி என்பர்கள் வியாபாரம் தொடர்பான வெளியூர் அறிமுகங்கள் கிடைக்கப்பெறும் ஆன்மீக வழிபாடு மற்றும் அது தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும் மனைவி வழி உறவினரிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்லவும் மருத்துவ பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைக்கு கருட பஞ்சமி பெருமாள் தரிசனம் செய்வது சால சிறந்தது சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த விருச்சிக ராசியில் எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா தேவையில்லாத பேச்சுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி யார் நல்லது கெட்டது தெரியாத ராசியும் இவர்கள்தான் இவர்களுக்கு நல்லது பண்ணாலே நமக்கு தான் பிரச்சனை இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு யாராவது நல்லது பண்ணாங்கன்னா நல்லது தான் குறை சொல்லுவாங்க இவங்க தான் ஏன்னா இவங்களுக்கு நல்லதும் தெரியாது கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது ஒரு நன்றி இல்லாத பேச்சுக்களை எல்லாம் விருச்சிகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பேசி கொண்டிருப்பார்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து எது நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு கம்மி ஒரு புரிந்து கொள்ளாத மனப்போக்கு உடையவர்கள் விருச்சிகராசி அன்பர்கள் இந்த சங்கீதம் தொடர்பான மாணவர்கள்லாம் விருச்சிகராசியில் அதிகம் இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டாக்டர்ஸ்லாம் விருச்சிகராசியில் தான் இருப்பான் ஏதோ ஒன்று பெரிய மேதாவி மாதிரி யோசிட்டுருப்பான் அவன்லாம் விருச்சிகராசியில் தான் இருப்பான் அவங்களுக்கு எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா நன்மைகளை நீங்கள் இழக்கக்கூடிய காலமாக இருக்கிறது அனைவரிடத்திலும் மரியாதை செலுத்துங்கள் நீர்ப்பாசனம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதற்கு நீங்கள் யார் நல்லவர் கெட்டவர் என்று யோசித்து பழகுங்கள் விருச்சிகராசி என்பர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் எட்டு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அகலும் தனுசு ராசி அன்பர்கள் நிலுவையில் இருந்து வந்த சில பொருட்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் பலதரப்பட்ட எண்ணங்களால் மனதில் மாற்றம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலையும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் அதிக நேரங்களை செலவிடுவீர்கள் மனைவியிடத்தில் சில காரணங்களுக்காக மன வருத்தங்கள் தோன்றலாம் தனுசு ராசியில் இருக்கிற ஆண் பெண் பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் முப்பது வயது கடந்திருந்தால் அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது செப்டம்பர் ஒன்றுலேருந்து பத்து தேதிக்குள்ளே இதுதான் பொண்ணு இதுதான் பையன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த ராகு கேது பெயர்ச்சி முடிஞ்ச உடனே கேட்டு ஓப்பன் பண்ண உடனே எல்லாமே தடைகள் நீங்கிடும் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் பெரியோர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்ப்பாலின மக்களிடம் விரோதங்களை விடுத்து நிதானத்துடன் செயல்பட வேண்டும் பூக்கள் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் உண்டாகும் மனதிற்கு பிடித்த வகையில் வீட்டினை மாற்றி அமைத்து கொள்வீர்கள் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு சொன்ன பலன்தான் இவங்களுக்கும் அந்த மகர ராசிலையும் ஏன்னா அந்த எட்வைட்டு சிம்ம ராசி மகரம் விருச்சிகம் ராசியில் இருப்பவங்களுக்கு எட்வைட் இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் கடன் தொடர்பான பிரச்சனைகளால் மன வருத்தங்கள் ஏற்படும் தாய் மாமன் வழி உறவினிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்லவும் திட்டமிட்ட சில காரியங்களில் எதிர்பாராத தடைகள் கால தாமதம் உண்டாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பதன் மூலம் பார்வை தொடர்பான பிரச்சினைகள் குறையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நாலு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனம் வேண்டும் மீனராசி அன்பர்கள் கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பெருமாள் வழிபாடு மிகவும் சால சிறந்தது குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க ஆனால் எடுப்பார் பிள்ளை போல் யாராவது இதை சொல்லிட்டா அதை செய்யணும் அவங்க இழுப்பை இழுக்கின்ற இழுப்புக்கெல்லாம் செல்லுகின்ற ராசி மீன ராசி அதனால் கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்துக்கிறது மிகவும் நல்லது குடும்பத்திற்கு நல்லது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் எட்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் வணக்கம்